ஹே கைஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னோடய கார்டனில் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். இந்த டூல்ஸ்லாம் கடந்த 8-9 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டது தான். எல்லாத்தையும் ஒரே டைமில் நான் வாங்கி வச்சுக்கல. இந்த டூல் இருந்தால் தான் ஒரு கார்டனை பராமரிக்க முடியும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இந்த டூல்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். இந்த டூல் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் காமிக்க போகிறது இந்த 3 தான். அதில் மெயினாக இந்த ட்ரோவர், இந்த ஹேண்ட் ட்ரோவர் தாங்க ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணுவோம் கார்டனில். மண்ணை அள்ளி போடுறதுக்கு இல்லைனா மண்ணை கொத்தி விடுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கொத்தி விடுற விஷயங்களுக்கு ஹேண்ட் ட்ரோவரை விட இந்த ஃபோக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹேண்ட் ட்ரோவர் சம்டைம்ஸ் வந்து உங்கள் செடியோட வேர்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஃபோக் வந்து பண்ணுறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது. அடுத்தது இந்த ஹேண்ட் ரேக். இந்த ஹேண்ட் ரேக் வந்து மேல் பரப்பில் இருக்க மண்ணை வந்து கிளறி விடுறதுக்கு, உரம் போடுறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலி நிறைய இடத்துல இது 3 ஒரு செட்டாக தான் கிடைக்கும். தனித்தனியாக கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே வச்சுருக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஆனால் ட்ரோவர் இருந்ததுன்னா மற்ற 2 செய்யக்கூடிய வேலையும் ட்ரோவரே செய்யும். அடுத்தது நான் காமிக்க போகிறது ப்ரூனர்ஸ் அண்ட் சிசர்ஸ். கார்டன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரூனர் இருக்கணுங்க. செடியை கட் பண்ணுறதுக்கு, காஞ்ச மொட்டுகளை எடுக்கிறதுக்கு அதுக்கெலாம் ப்ரூனர்ஸ் ரொம்பவே அவசியம். சிசர்ஸ் நான் அதிகமாக செடிகளை யூஸ் பண்ண மாட்டேன். ப்ரூனர்ஸால் கட் பண்ண முடியாத விஷயங்களுக்கு மட்டும்தான் நான் சிசர்ஸ் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி சிசர்ஸ் வந்து பந்தல் கட்டுறதுக்கு, கார்டனில் ஸ்ட்ரக்சர்ஸ் அமைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் சிசர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது ஸ்ப்ரேயர்ஸ், ரொம்பவே முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த கார்டன்ஸில் ஆல்ரெடி எல்லாரும் வச்சுருப்பீங்க. இன்ஃபேக்ட் கார்டனிங் டூல்ஸில் முதல்ல வாங்கக்கூடியது நம்ம ஸ்ப்ரேயர்ஸ் தான். பூச்சி வெரைட்டிகள், வளர்ச்சி ஊக்கிகள் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஸ்ப்ரேயர்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸ்ப்ரேயர்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஹேண்டில் ஸ்ப்ரேயர், இன்னொன்று ப்ரெஷர் ஸ்ப்ரேயர். எனக்கு ப்ரெஷரோட ஹேண்டில் ஸ்ப்ரேயர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஸ்பீடு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய பேர் ப்ரெஷர் ஸ்ப்ரேயரை ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. நம்மளுக்கு தேவை ஸ்ப்ரேயர். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலி ஹேண்ட் ஸ்ப்ரேட் கொஞ்சம் சீப், ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். ப்ரெஷர் ஸ்ப்ரேயரில் ஏதாவது ஒரு பார்ட் போயிடுச்சுன்னா கூட நீங்கள் புதுசாக ஸ்ப்ரேயர் வாங்குற மாதிரி இருக்கும். ஹேண்ட் ஸ்ப்ரேட் வந்து வெறும் அந்த ஸ்ப்ரே நோசல்ஸ் மட்டுமே கடையில் கிடைக்கும், 15 ரூபீஸ்-20 ரூபீஸ்க்கு. அது வந்து யூனிவர்சல் ஸ்ப்ரே மாதிரி எந்த பாட்டில்ஸில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அடுத்தது க்ளவுஸ். க்ளவுஸ் ரொம்பவே முக்கியம்னு நான் சொல்ல மாட்டேன். பட் மண்ணில் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும். உங்கள் கையில் ஒரு சின்ன கட்டு இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, நம்ம நிறைய உயிர் உரங்கள் யூஸ் பண்ணுவோம். அதில் நுண்ணுயிர்கள் நிறையவே இருக்கும். அது நம்ம உடம்புல எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் எதுக்கு சான்ஸ் கொடுக்கணும். மெயினாக நான் கேக்டஸ் அண்ட் சக்குலன்ஸ் நிறைய வச்சுருக்கேன். எல்லாமே முள்ளு செடிங்கிறதுனால க்ளவுஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் இந்த பர்டிகுலர் க்ளவுஸில் க்ளாஸ் அட்டாச் ஆகிருக்கு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன 3 டூல்ஸ், அந்த ட்ரோவர், ஃபோக், ரேக், இது 3 பண்ணுற வேலையை இந்த க்ளவுஸே பண்ணிடும். பட் க்ளவுஸ் தான் என்னோட லேட்டஸ்ட் அடிஷன். இந்த க்ளவுஸோட க்ளாஸ் நீங்கள் ரொம்பலாம் நம்பி ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் ட்ரோவருக்கு கொடுக்குற மாதிரி இதை மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே உங்களோட மாடி தோட்டத்தை ரொம்ப சிறப்பாகவே மெயின்டைன் பண்ண முடியும். See you, all the best.